ஓம் அகத்தீசாய நமஹ. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை முருங்கை மரத்தின் பிசின் மற்றும் காய்ந்த விதைகளை பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். முருங்கை மர பிசின் பொடி செய்து பாலில் சாப்பிட்டு வர உடல் வனப்பு உண்டாகும். முற்றிய முருங்கை விதையை, அதாவது நன்கு காய்த்து உள்ள முருங்கைக்காயின் விதைகளை பொடி செய்து ஆடு பசும்பாலில் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர ஆண்மை சக்தி அதிகரிக்கும். முருங்கைப்பட்டையை அவித்து சாறு எடுத்து ரசமாக்கி சாப்பிட குளிர்காய்ச்சல் தீரும். முருங்கை மர பிசினை பொடி செய்து பாலில் சாப்பிட்டு வர மிகுதியாக சிறுநீர் கழித்தல் சரியாகும். ஒல்லியாக உள்ளவர்களுக்கு குண்டாக மாறுவதற்கு கால்சியம் தேவை. அதனால் காலையில் முருங்கை வேர் பொடி சாப்பிட வேண்டும். இரவில் கேழ்வரகு கஞ்சி சாப்பிட வேண்டும். முருங்கை பூவை பருப்புடன் சமைத்து சாப்பிட்டு வர வாய் கசப்பு சரியாகும். முருங்கை இலை பொரியல் நெய்யுடன் 48 நாட்கள் சாப்பிட்டு வர தாது விருத்தியாகும். முருங்கை கீரையை உண்பதால் தீர்க்கும் வியாதிகள்: பித்த மயக்கம் வராது, இருமல் குரல் கம்மல் நீங்கும், இடுப்பு வலி தீரும், ஆஸ்துமா கட்டுப்படும், கண்ணோய்கள் நீங்கும், சொறி சிரங்கு நீங்கும், காது வலி நீங்கும், கொழுப்பை கரைக்கும், இரத்த கொதிப்பை அடக்கும், காமாலையை கட்டுப்படுத்தும், நீர்க்கட்டு உடைக்கும், பற்களை உறுதிப்படுத்தும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமஹ.